மாடி தோட்டம் என்னால அமைக்க முடியாது, ஆனா செடி வளர்க்கணும். மண்ணை வந்து சத்தா வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன எல்லாம் போட்டா கரெக்டா இருக்கும். பைசா வந்து அதிகமா செலவு பண்ணாம ஒரு செடி எப்படி வளர்க்கறதுன்றதையும் பாத்துட்டோம். அது ஊர்ந்து ஊர்ந்து போய் மண்ணை வந்து நல்லா பொல பொலன்னு லூசாவே வச்சுக்கும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கான போதிய இட வசதி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க, அதுவும் வைக்க முடியாது. ஒரு சிலர் வந்து எனக்கு நிறைய காசுலாம் செலவு பண்ண முடியாதுங்க, ஆனால் நான் வந்து செடி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், செடி வளர்க்குறது ரொம்ப ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இது வந்து கேனுங்க. இது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மளிகை கடையில் வந்து சாக்லேட்டு இந்த முட்டாய்ங்கெல்லாம் வரும் இந்த கேனில். நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டுக்கே நமக்கு தராங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஒரு கேன் வந்து 5 ரூபான்னு சொல்லி நம்மளுக்கு தந்தாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து கேனுங்க, இந்த வாட்டர் கேனு, இந்த வாட்டர் கேன் நம்ம எங்கேயாவது வெளில போனோம்னா தண்ணி வாங்குவோம், அந்த கேனையும் நான் தூக்கி போட மாட்டேன். அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு, இனி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நிறைய வாட்டர் கேன் யூஸ் பண்ணி நிறைய செடியெல்லாம் வைக்கிறேன். அதே மாதிரி தாங்க இதுவும். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் செடி, சின்ன சின்னதாக வளர்க்கக்கூடிய செடியெல்லாம் இதை ஈஸியாக வளர்த்துக்கலாம். கத்திரிக்காய் குடி செடி கூட நம்ம வைக்கலாங்க. என்னென்னா இதில் வந்து வேர் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு வேர் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இதுக்கு வந்து சத்துக்கள் கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா செடியிலையும் நம்ம தேவையான காய்கறியை எடுக்க முடியும். இது எப்படி கிடைச்சிது, எப்படி வாங்கினேன் அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன். இது என்ன ரேட்டுக்குன்றதும் சொல்லிட்டேன். இதில் எப்படி நம்ம செடி வளர்க்கலாம், இதுக்கு தேவையான மண், இதுக்கு தேவையான உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து மாடி தோட்டம் நான் வச்சுருக்கிறதுனால இந்த தோட்டத்தில் கிடைக்கிற குப்பைகள், அதாவது காஞ்ச சருகுகள், இலை தலை எல்லாம், அதை தாண்டி நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு, இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு போட்டு ஒரு கொஞ்சோண்டு மண் போட்டு அழுத்தி வச்சுட்டேன். நீங்கள் மண்ணுக்கு கூட கஷ்டப்பட வேண்டாங்க. நம்ம வீட்டு ஓரத்தில் இல்லை ரோடு ஓரத்தில் ஒரு 4 கைப்பிடி மண் எடுத்து இந்த காய்கறி கழுவி இந்த குப்பையெல்லாம் போட்டு அது மேலே கொஞ்சம் ஒரு லேயர் மண் தூவி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா டைட்டாக அழுத்தி அமைக்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே மக்க ஆரம்பிக்கும். இதை மாதிரி செஞ்சு செஞ்சு ஒரு 3 மாதமானது தான் இது. இதை வந்து நம்ம சூப்பராக இதில் வந்து செடி வளர்க்கலாம். இதுக்கான மண் கலவை நான் எந்த ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் இப்படி ஒரு மண் கலவையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. காய்கறி கழிவை நம்ம எந்த வகையில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாகவும் செடிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கம்போஸ்ட் ரேஞ்சில் வந்து மக்க வச்சு இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மண் வாங்கலை, கோகோபீட் வாங்கலை, அதை தாண்டி ஒரு மண்புழு உரமோ இல்லை ஒரு எந்த ஒரு சத்தும் இதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா எல்லா சத்துமே இதில் இலத்தர சத்து, காய்கறி வேஸ்ட்டில் இருக்கிற சத்து வந்து எதுலையுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து செடிக்கு வந்து இந்த காய்கறி வேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லது. அதாவது அந்த காய்கறி வேஸ்ட்டை வச்சு ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, அது பிளாக் கோல்டுன்றாங்க, அதாவது கோல்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலவையில் நீங்கள் வந்து ஒரு செடி வச்சிங்கன்னா தனியாக வந்து நீங்கள் எந்த சத்துக்களுமே வந்து கொடுக்க வேண்டியது வராது. இந்த கேனை வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாங்க. ஒரு 4 சைடு வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா நிறைய புழுலாம் வருமேனு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக புழு வருங்க. ஆனால் அந்த புழு வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். நம்மளுக்கு வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. மண்ணை வந்து லூஸாகவே வச்சுக்கும். அது ஊர்ந்து ஊர்ந்து போய் மண்ணை வந்து நல்லா பொல பொலன்னு லூஸாகவே வச்சுக்கும். ரெண்டாவது, மண்ணுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இருக்கும் அதில். அதனால் புழுக்கள் வந்து இருக்கிறது நல்லதாங்க. இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே அந்த குப்பையை, அழுக வச்ச குப்பையை வந்து போட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து செடி வைக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் நாற்று நான் நிறைய போட்டு வச்சுருக்கிறேன்ட்டு. இதில் 3 திலையுமே ஒரு 3 பச்சை மிளகாய் செடி தாங்க நட போகிறேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் நாற்று. அவ்வளோதான், நட்டோம். இதில் வர காயை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வரப்போகுது பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த குப்பையில் இருக்குது.
என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என்னுடைய செடி வளர்ப்புக்கெல்லாம் மண்ணுக்கு தான் நான் நிறைய கவனம் செலுத்துவேன். மண்ணை வந்து சத்தாக வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் அதிகமாக பார்ப்பேன். இங்கே பாருங்கள், நம்ம செடி வைக்கிற இடத்துலேயே ஒரு காஞ்ச இலை வந்து விழுது. இந்த மாதிரி பூட்டி பெருகி அழுற குப்பைகளை தான் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு, அது கூட இந்த காய்கறி கழிவும் போட்டு மக்க வச்சு ரெடி பண்ணதான் இந்த மண் கலவை. நான் இதுக்கு 10 பைசா கூட நான் செலவு பண்ணலங்க. செடியெலாம் நட்டுட்டோம், நம்ம இப்போ செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு. அந்த ஃபெர்டிலைசரில் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி தான் இப்போ நான் இதெல்லாம் ஊற்ற போகிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னா சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நேற்று தான் போட்டிருந்தேன், இப்போ அதை கலந்துட்டேங்க இந்த தண்ணியில். இப்போ அந்த தண்ணி தான் நான் வந்து இந்த செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது பெருசாக வந்து நம்ம பெரிய தொட்டியில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு தேவையான வந்து பச்சை மிளகாய் இந்த ஒரு 3 தொட்டியிலிருந்தே நம்ம அந்த அன்றாட தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். செடியும் வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போது இந்த செடி வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான அளவில் தான் நம்ம வீட்டில் கிடைச்ச ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து விதையெல்லாம் தூவி விட்டேன். அதுலேருந்து முளைஞ்சி வந்த இந்த பச்சை மிளகாய் செடி. அதனால் விதை வாங்குறதுக்கு நம்ம 1 ரூபா கூட செலவு பண்ணல. அதுக்கடுத்து இந்த கேனுக்கு வந்து 5 ரூபா கொடுத்தங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மண் கலவைக்கு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வச்சு மண் கலவை ரெடி பண்ணி அதில் செடி வச்சுருக்கிறேன். இதை தாண்டி நான் வீட்டிலையே நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து வீட்லேயே தயாரித்தது, அதாவது முருங்கைக்கீரையை வச்சு நான் எப்படி தயாரித்தேன்றது வீடியோவில் இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஒரு உரமாகவும் கொடுத்துட்டேன் செடிக்கு. பாருங்கள், நம்ம செடி வளர்க்குறது எப்படின்னு பார்த்துட்டேன். நான் முதல்லயே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 செடி வச்சு வளர்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோடைய முழு நோக்கமே. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாலையும் இந்த மாதிரி ஒரு செடி வளர்க்க முடியும், காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாலையும் இந்த மாதிரி ஒரு செடி வளர்க்க முடியும். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, 10 பைசா கூட செலவு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செடி உங்களால் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கொய்யாக்காலம் பழுத்திருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் அறுவடை பண்ணுறதையும் பார்ப்போம். வாங்க நம்ம கொய்யாக்காய் அறுவடை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து நான் கொய்யா செடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த வெயிலுக்கு வந்து இதனுடைய கொய்யா செடியில் விழக்கூடிய அந்த இலைகளே வந்து மூடாக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வெயிலுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மண்ணை காயாமல் வச்சுக்கும். பாருங்கள், பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். நம்ம 4 கொய்யாக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து கொய்யாக்காய் இது காயாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பழுத்து இருந்தால் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம், எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. நான் வளர்த்த செடியிலேருந்து 4 கொய்யாக்காய் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வளர்த்து பார்க்குற அந்த செடியிலேருந்து ஒரு காயோ ஒரு பழமோ வந்து அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதுக்கப்புறம் லெமன் வந்து இப்போ தாங்க நிறைய பிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து லெமன் பிஞ்சு, குட்டி குட்டியாக இருக்குது, அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து லெமன் பிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது சின்ன நெல்லிக்காங்க, இது அரைநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் செடி. ஆனால் நிறைய வந்து பூ எடுத்திருக்கு இந்த வெயிலுக்கு வந்து. இங்கே பாருங்கள், பிஞ்சு வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, இது வந்து பிஞ்சு விட்டுருக்கு. வெயில் ஓவராக இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, நிறைய பூ இருக்குது, பிஞ்சு வருது ஆனால் கொட்டிடுது. இதெல்லாம் வந்து பெரிய மரமாக வளர்கிற செடி, ஆனால் சின்னதாக தொட்டியில் தான் வச்சுருக்குறோம். அதுலேயே வந்து நமக்கு பூவும் கொடுக்குது, காயும் எடுக்க முடியுது. மருதாணி செடி, இந்த மாதிரி நெல்லிக்காய் செடியெலாம் வீட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய செடிகள். சூப்பராக இருக்குங்க, எனக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். பெரிய ஒரு நெல்லிக்காய் வந்து சைஸ் பெருசாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் கொட்டிடுமா முத்தி வருமானு தெரியல. பைசா வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் ஒரு செடி எப்படி வளர்க்குறதுன்றதையும் பார்த்துட்டோம். அதோட வந்து ஒரு குட்டி அறுவடைங்க, கொய்யாக்காய் அறுவடை, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மாடித்தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் போடுற வீடியோ ஏதாவது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3 வீடியோ வரும், அதையும் மறந்துடாமல் போய் பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.